ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறநிலையத்துறை சார்பில் தொடங்கும் கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டுமே வேலை அப்படின்னு அரசின் அறிவிப்பால் ரொம்ப சர்ச்சையாக இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும் தமிழகத்தில் கூடுதலாக சென்னை திண்டுக்கல் நாமக்கல் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது இதற்கான பேராசிரியர் இளநிலை உதவியாளர் தட்டச்ச தூய்மைப் பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு இப்பணியங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பிற மதங்களை சேர்ந்தவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அரசின் இந்த அறிவிப்புக்கு பிற மதத்தை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன ஆனால் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அநிலைத் துறையால் தொடங்கப்படும் கல்லூரிகளில் இந்துக்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தமிழக அரசின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அமையும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக இந்து மத சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து விளக்கமளிக்கும் வழக்கறிஞர் வேல்முருகன் இந்து மத நிறுவனங்களில் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என இந்து மத சட்டம் தெரிவிப்பதாக கூறுகிறார் இருப்பினும் கல்வி நிறுவனங்களில் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டுமா என்பதில் ஒரு தெளிவில்லை என்று தெரிவிக்கிறார் கல்வி நிறுவங்களில் அரசின் கீழ் இயங்கும் ஒரு துறை மத அடிப்படையில் மட்டுமே பணி வழங்க முடியும் என்று தெரிவிப்பது சரியானதொரு நடவடிக்கையாக இருக்குமா என்கிற கேள்வி எழுந்துள்ள பட்சத்தில் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தெளிவான சட்ட ரீதியான வழிகாட்டுதல் ஏற்படுத்த வேண்டும் என கூறுகின்றனர் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கிறிஸ்துராஜ் காந்தி கல்வி நிறுவனத்தில் குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது மதச்சார்பின்மை கோட்டுப்பாட்டிற்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இது போன்ற ஒரு நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளுமானால் இது இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுத்துள்ளதாகவே கருத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதக்கல்வி நிறுவனங்களில் அனைத்து மதத்தினருக்கும் பணியாற்றும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமூக அலுவலனின் கருத்தாக இருக்கிறது தமிழகத்தில் பல ஆண்டுகளாக சிறுபான்மையினர் நடத்தி வரக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் பல இந்துக்கள் பணியாற்றி வருவதையும் சமூக அலுவலர்கள் சுட்டிக்காட்டியிருந்தாங்க மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ